கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் மஃப்டி. அந்த படத்தை தமிழில் மொழிமாற்றம் பண்ணி எடுத்துட்ருக்காங்க. தமிழில் சிம்பு கௌதம் கார்த்திக் ரெண்டு பேரும் சேர்ந்தே நடிச்சிட்ருக்காங்க. இதில் சிம்பு நிழலுலக தாதாவாகவும் கௌதம் கார்த்திக் காவல்துறை அதிகாரியாகவும் நடிக்கிறாங்க. கன்னடத்தில் படத்தை இயக்குன நார்தன் தான் தமிழ்லையும் இயக்கிக்கிட்டு இருந்தார். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தோட படப்பிடிப்பை 2019 வருஷம் June 15 தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக நார்தன் இந்த படத்தில் இருந்து விலக சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தை இயக்கின கிருஷ்ணாவோட இயக்கத்தில் அந்த படம் தொடரும்ட்டும் அந்த படத்துக்கு பத்து தலைன்னு பெயர் வச்சிருப்பதாகவும் படக்குழுவினர் அறிவித்தாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பை பல தடைகளையும் தாண்டி June 6 தொடங்கிறதா இருந்துச்சு. படப்பிடிப்பு தொடங்கி மொத்தமாக படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க. இதுக்காக முடி அதிகமாக வளர்க்குறது, தாடி வளர்க்குறது, உடல் எடையை கூட்டுறதுன்ட்டு எல்லா விஷயங்களுமே செஞ்சு படப்பிடிப்புக்கு தயாரானார் சிம்பு. இந்த நிலையில் தான் எதிர்பாராத விதமாக அவரோட தந்தை TRக்கு திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு. அவரோட சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போக இருக்கும் அப்படின்னு சிம்பு அறிக்கையும் விட்டிருந்தாரு. இதுக்காக அவர் முன்கூட்டியே அமெரிக்காவுக்கும் போயிருக்காரு. இதனால் பத்து தலை படத்தோட படப்பிடிப்பை தொடங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட சிம்பு June 6 படப்பிடிப்பு தொடங்கி ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துடலான்னு நானும் தயாரானேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ நான் கூட இருந்து அவரை பார்த்துக்கணும். அதனால் அப்பா சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போகிறோம். போயிட்டு வந்த உடனே பத்து தலை படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை அப்படின்ட்டு உருக்கமாக பேசியிருக்காரு சிம்பு. இதை கேட்ட ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா நெகிழ்ந்து போனதோட மட்டும் இல்லாமல் சிம்புவுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காரு. சிம்பு தகவல் சொல்லாமலே அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிருக்கலாம். அதுக்கு மாறாக ஒரு தயாரிப்பாளரோட வழியை உணர்ந்து நெருக்கடியான சூழல்லையும் அவருக்கு நம்பிக்கையூட்டுற வகையில் சிம்பு பேசியிருக்காரு. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட படக்குழுவினர் சிம்புவை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான்.